சார் வணக்கம் சார், இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. அமேசான் கார்டு வந்து இப்போது பயங்கரமாக தீப்பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு கூட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், எத்தனை உயிரினங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, பூமியோடைய நுறையீரலே அதுதான் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதாவது அந்த காலத்திலேயே புராண கதைகளில் சொல்லுவாங்க, நம்மளுடைய இளங்கோவடிகள் வந்து ஒரு இதை கதையில் சொல்லுவார், அதாவது நம்ம கண்ணகி வந்து அந்த கோவலனுடைய சிலம்பு கால் சிலம்பு தப்பாக வந்து மன்னன் வந்து நீதி தவறிடுவார், அதனால் நம்ம கண்ணகி வந்து மதுரையே எரித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது பூமாதேவியை தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து கொளுத்திக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்குது. அதனால் நல்லா தான் சொல்கிறேன், எல்லாருமே நல்லவனாக இருந்தால் எல்லா நாடும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ரொம்ப 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 எனக்கு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, அதைத்தான் சொல்லிக்கிறேன். சார் அடுத்த கேள்வி, அதாவது மனிதன் நலமாக உயிர் வாழணும்னா என்ன அதெல்லாம் நம்ம பின்பற்றணும் சார்? இப்போ தான் நல்ல கேள்விக்கு கேட்குறீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷன் நல்லா உயிர் வாழணும்னா இங்கே பார், நான் தினமும் சாப்பிட்றதெல்லாம் வந்து காய்கறிகளை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. நாலு வெண்டைக்காயை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு புடலங்காயை சாப்பிடலுங்க காலையில், அதுக்கப்புறமா எதை எடுத்தாலும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும், தெரியுதா? இப்போ கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட் நாலு சாப்பிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாருமே மறக்காமல் நீங்கள் காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் அடுத்த படம் உங்களது என்னங்க சார்? நீங்கள் கதாநாயகனாக நடிச்சிங்கன்னா எந்த படத்தில் நடிப்பீங்க? உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான் நடித்தேன்னா ராஜாதி ராஜா, ராஜ குலோத்துங்க, ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் 2 அப்படிங்கிற படத்தில் தான் நான் நடிப்பேன். இருந்தாலும் என் பசங்கள்லாம் இப்போ கதாநாயகனாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்கெல்லாம் நல்லா நடிக்கணும் அப்படின்னு நாங்கள் அவங்க படத்தை எல்லாருமே நீங்கள்லாம் பாருங்கள். அதை தான் சொல்லுவேன் மக்களுக்கு, அடுத்த தர நான் எலெக்ஷன் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேனோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் 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 அடுத்த குவஸ்டின் சார், இந்த பைபாஸ் வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இங்கே பார், அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் என்றைக்கும் கேட்குறதும் கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. என் பக்கத்து வீட்டுக்காரன் கூட அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏதாவது பிரச்சனைனா, ஏதாவது பிரச்சனை நடந்து போச்சுன்னா போய் பார்ப்பேன், அது வேணால் பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், தூங்கி எந்திரிச்சானா தூங்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தை கூட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொற்கை பாண்டியன் ஒரு அரசர் இருந்தார், அந்த பொற்கை பாண்டியன் வந்து அந்த கதை உங்களுக்குமே தெரியும், அதெல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா டைம் அதிகமாகிடும், அதனால் நீங்களே படிச்சுக்கோங்க அந்த கதையை. அதனால் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போகிறதில்ல, அதனால் நிகழ்ச்சியும் நான் பார்க்க போகிறதில்ல. அந்த நிகழ்ச்சியில் கூட என்னையும் கலந்துக்கணும்னு கூப்பிட்டாங்க, அது வேறு கதை, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், அதாவது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதையாக இருந்தாலும் சரி, ஒரு படமாக இருந்தாலும் சரி பாருங்கள். அதான் நல்ல விஷயம் என்னமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த கெட்ட விஷயத்தை அப்பயே தூக்கி போட்டு போயிடுங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன், நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவம் பயப்புள்ள ரொம்ப கவலைப்படுறாரு, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நன்றி வணக்கம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.